ப்ரைம் ரீசன் வந்து என்னன்னா சாலி ரேடார் தான். இந்த டியூல் கேமரா செட்டப் வந்து ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு பதில் அல்ட்ரா வைட்லாம் மேட்ச் பண்ண முடியாது. அது வேற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்ஸ் பரி தாபங்கள். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்டேக்கு, ஃபோர்டு, ஃபெராரி இந்த மாதிரி பல கார்களோட ஓனரும் விஐபியான மிஸ்டர் சிவா ப்ரோ இருக்கார். ப்ரோ, உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ப்ரோ, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டான இன்ட்ரோ தானே? நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் ப்ரோ. இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து உகாண்டா மாதிரி ஒரு பெரிய நாட்டையே வந்து மறைச்சு வச்சுருக்க மாதிரி வந்து உகாண்டா. சரி, ஒன்றும் இல்லை, பக்ஸ் பரிதாபங்களில் பொதுவாக பக்ஸ் மட்டும்தான் பார்ப்போன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. பக்கை மட்டுமே சொன்னால் சில சமயம் போர் அடிச்சிருது இல்லை, அதனால் அதுக்கு தாண்டி என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களையும் பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ ஒன்றும் இல்லை, குமரன் வந்து 4A யூஸ் பண்ணுறாப்புல, அதே சமயம் வந்து 5A வாங்கலாங்கிற ஐடியாலையும் இருக்கார். ப்ளஸ் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்சனலாக ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது பிக்சல் ஓரளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லை. ஏன்னா இப்போது குமரன் கிட்ட இருக்கிறது 4A, ஆனால் 4A இருக்கிற ப்ராசர் என்ன, 730G தான். ஒரு 730G பேஸ்டு ஃபோனை யூஸ் பண்ணும்போது சைமல்டேனியஸாக கூட மீ லெவன் எக்ஸில் 870 இருக்குது. ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது எதில் ஸ்மூத்தாக இருக்குது? எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரை 730G தான் வந்து நல்லாயிருக்கு. பட் இதே நான் வந்து என் சேனலுக்கான எடிட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 870 வந்து பெட்டராக இருக்குது எனக்கு. ஸோ இது வந்து பாயிண்ட் என்னென்னா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது, ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது அந்த இடத்துல ஹார்ட்வேர் மட்டும் ப்ளே பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரோ கிடச்சிருச்சா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, அதனால் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஹார்ட்வேர் முக்கியம், ஹார்ட்வேர் நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, ஆனால் அதுதான் ஃபேக்ட். ஏன்னா எல்லோரும் வந்து 888 பேஸ்டு ஃபோன் வாங்கினா தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி வந்து 865 870 போனால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து பொய்யாக்கினதுனால தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நெக்ஸஸ் லைனப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி பிக்சல் லைனப்பாக இருக்கட்டும் ரொம்ப பிடிச்சது. அதுலேருந்து அப்படியே எப்படி ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட எப்போ நெக்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சதுன்னா கேலக்ஸி நெக்ஸஸ் வரும்போதே அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. பட் எல்ஜியோட நெக்ஸஸ் 4 வரும்போது லிமிட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்ணாங்க. ஏன்னா $300, $350 வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், அதுவும் எப்படின்னா அந்த டைமில் ஒயர்லெஸ் சார்ஜிங் மெக்கானிசமாக இருக்கட்டும். அவங்க கிட்ட இருந்த ஒரே ட்ராபேக் என்னென்னா, 8GB ஸ்டோரேஜ் வெர்ஷன் வந்தது நெக்ஸஸ் 4. ஸோ அப்படியே எவால்வ் ஆகி அப்புறம் 4 அப்படியே 5 அப்படியே ஒன்றுனா அடுத்து, ஏன்னா 6 கொஞ்சம் காஸ்ட்லியாச்சு. இது சொல்ல போனால் அப்படியே ஒரு ஸ்டோரியாக பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அது கூட ட்ராவல் பண்ணி வரும்போது இப்போ அது எந்த பொசிஷனில் போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதனால தான் பிக்சல் மேலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பிக்சல் 4, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி குமரன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அதை பற்றி தான் இப்போது இந்த வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோயா நம்ம இவ்வளோ லென்த்தாக பேசுகிறோன்னா, பிக்சல் 4 யூசர் ரிவ்யூ தான். அதாவது நம்ம சிவா ப்ரோ தான் வந்து பிக்சல் 4 யூஸ் பண்ணிட்டுருக்காரு. எஸ், ஸோ அதோட யூசர் ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ நீங்கள் நோக்கியாவில் வந்து பயங்கரமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், உங்கள்கிட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 ஃபோன் வச்சுட்ருக்கீங்க நோக்கியாவில். இருக்கும், எல்லா ஃபோனும் வச்சுருக்கீங்க. ஒரு ஒரு ரெட்ரோ சீரிஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வந்து மாடல்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பிக்சலில் உங்களுக்கு கிடைக்குதா? அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்ட்ராய்டுங்கிறது வந்து ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. இப்போ ஏதாவது பேசணுன்னா அப்புறம் ரொம்ப ரஃபாக போகும். ஏன்னா iOS ஆண்ட்ராய்டு வந்து ஒரு மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக மாறிச்சு 2010 அப்புறம்லாம் வந்து, அதுதான் மாடர்னாக இருந்தது. அதே சமயம் நம்ம அதிகமாக சிம்பியன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லாட்டி மீகோ மேமோ இது கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதெல்லாம் ரொம்ப ஷார்ட் லீவ்டாக இருந்தது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பட் இதை மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்னா, நிறைய பேர் யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போது iOS சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு 50% பேராது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, iOS-ஐ எக்ஸ்பீரியன்ஸாவது பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ நான் மீகோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் தெரியுமா, மீகோவில் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அது ஃபஸ்ட்டு என்னன்னு கொஞ்சம் சொல்கிறியான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இதுதான் ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ எனக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் காலங்கள் மாறும்போது என்ன ஒன்று, நம்ம தான் சொல்லுவோமே, மாற்றம் ஒன்றே மாறாதது கதை தான் இது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்ட்ராய்டாக iOS-ங்கிற வார் பெருசாக போனாலும் எனக்கு எப்படி ஃபீல் ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஆண்ட்ராய்டு வந்து ஈஸியாக எல்லாருக்கும் அடாப்ட் ஆகுது. எனக்கு ஒரு 10,000 செலவு பண்ணும்போது அவங்களுக்கும் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும், 100,000 செலவு பண்ணி ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறனால மட்டும்தான் ஆண்ட்ராய்டு மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு என் சைட்லேருந்து. ஆனால் அதே சமயம் வந்து இது பழைய நோக்கியாவில் கிடச்ச ஃபீல்லாம் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மிக்சட் ஃபீல் ப்ரோ, டப்புன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நோக்கியாவில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து, எனக்கு நோக்கியா ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஒன்றுன்னா, இப்போ நம்ம சில சமயம் ஐஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து எப்போயாவது ஆப் கிராஷ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆகுது, சில சமயம் ரீபூட் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து இருக்கிறதுலேயே மினிமல் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் எப்போ இருந்ததுன்னா, முன்னே சிம்பியன் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கட்டும், விண்டோஸ் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கட்டும், அது யூஸ் பண்ணும்போது இருந்தது. அதில் பிரச்சனை யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போனா இப்போ மட்டும் வேணாம், ஒரு 5 வருஷம் முன்னாடி கூட எடுத்துக்கோங்க.
ஆண்ட்ராய்ட்லேயும் ஐஓஎஸ்லேயும் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு அதில் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அதில் பிடிச்சிருந்தது. பட் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷனோட நம்பர்ஸு பசங்க அதுதானே அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு கேமரானா ஒரு கேமரா இருக்குது, ஸ்டாக் ஆப் இருக்குது, இதை தாண்டி எனக்கு ஒரு 10-15 ஆப் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஐஓஎஸும் சரி ஆண்ட்ராய்டும் சரி இங்கே தான் வந்து அவங்க அப்படியே லீட் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு வந்து பழைய ஃபீல் இப்போ கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மேட்ச் பண்ண முடியாது, அது வேறு. ஓகே, இப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் பழைய கேமரா, இப்போ நீங்கள் நோக்கியாவில் வந்து 48 மெகா பிக்சல் 8x8 யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸாக இப்போ ஆண்ட்ராய்டில் கிடைக்குதா? அதாவது கூகுளும் சரி ஆப்பிளும் சரி ரெண்டு பேருமே ஒரே ஊரில் பிறந்த பசங்க தான். அவனுக்கு ரெண்டு பேரும் பண்ணுற கூத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசருக்கு எல்லாத்தையும் தூக்கி உனக்கு வாயிலே ஊட்டுவாங்கடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஆளுங்க தான் இவங்க. என்னென்னா, நீ எதுக்கு கஷ்டப்படுற, ஃபோட்டோ தானே எடுக்கணும், ஓகே இந்த சுச்சுவேஷன், ஓகே சன்செட்டு, சன்செட்டுக்கு அப்போ என்ன அல்காரிதம், ரைட்டு போ, நீ சன்செட் அப்போ பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்தியா, ஃபோட்டோ எடுத்தியா, பக்கா ரைட்டு கிளம்பு. இதுவே வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஒரு பர்சன் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரோமோட் போயிட்டு அவங்க இந்த சன்செட்டை நம்ம எப்படி நான் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு வந்து சன்லேருந்து வரக்கூடிய இப்போ அதாவது இந்த கோல்டன் ஹவர்ஸ் எப்படி தெரியணும், இதெல்லாம் மாற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றி அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல, அதை வந்து இவன் என்ன பண்ணிவிடுவானா, ஆல்ரெடி ஏன்னு சொல்லிட்டு இவனே ஃபீட் பண்ணி முடிச்சிருவான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, என்ன தான் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் இல்லைனாலும் அதை மேட்ச் பண்ணிவிடுவான், கிட்டத்தட்ட 95% மேட்ச் பண்ணிவிடுவானா, அப்போ எண்ட் யூசருக்கு ஈஸி ஆகிடுது. இதுவே அப்போ எப்படி இருந்ததுன்னா, கேமரா வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து மாற்றலாம். ஆட்டோமேட்டிக்காக அது எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ வர மாதிரிலாம் ஹைடனமிக் ரேஞ்செலாம் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் அட்வான்ஸ்டு தான். இப்போ இருக்கிற கேமராவை வந்து பழைய ஃபோன் வந்து மேட்ச் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, டீட்டெயில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதில்ல அதில் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பழசு. ஆனால் இப்போ நம்ம ஹெச்டிஆர்லாம் எதிர்பார்க்குறோம்ல, இதெல்லாம் அப்போ இல்லை. இப்போ ஹெச்டிஆர் எல்லோரும் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க, ஆட்டோவில் போட்டே பழகிட்டோம் நம்ம. ஆ, உண்மைதான், எவ்வளோ பேர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஹெச்டிஆர். ஆமாம், கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, செல்ஃபிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அப்போலாம் வந்து ஃப்ரண்ட்டில் 0.3 மெகா பிக்சல் கேமரா இருக்கும், அது எதுக்குன்னு பார்த்தா இந்த 3G வீடியோ கால் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக இனிஷியேட் ஆகி போயிட்டு இருந்தது. அந்த 0.3 மெகா பிக்சலே அதுக்கு தான் வச்சாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, ஜி டாக்குன்னு எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்புறம் கூகுளோட வீடியோ சர்வீஸ் வந்தது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அந்த மாதிரி சர்வீஸ், ஸ்கைப், இதெல்லாம் வந்து அப்படியே பண்ணதான் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க. ஸோ 1 மெகா பிக்சலு 1.3 மெகா பிக்சல் இப்படி இருந்தது. பட் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுக்கு வந்து அவங்களே அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சு மாறிடுச்சு. அதுக்கு காரணம் ஓப்போ தான். ஓப்போ அவனுங்க தான் வந்து உள்ளே வந்த உடனே தான் செல்ஃபி வச்சு தானே உள்ளேயே வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஆமாம், முதல்ல எது நல்லாயிருக்கோ இல்லையா, ஃப்ரண்ட் கேமரா நல்லாயிருக்கும். இப்போயும் அப்படி தான் இருக்குது, இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ, அவங்க ஃபஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்ம யாரெல்லாம் நல்லா பண்ணிட்டுருக்காங்க நினச்சோமோ அவனுங்க தான் இப்போ சொதப்புறானுங்க ஓரளவுக்கு. அதான் எப்பயுமே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் கதை தான். சூப்பராக ஏதாவது ஒன்று டெலிவர் பண்ண யாராவது வருவாங்க, அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக்கை திரும்ப ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி ப்ரோ, நம்ம டேரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். நீங்கள் பிக்சல் 4 ஏன் ப்ரோ வாங்கினீங்க? ஏன்னா இந்தியாவில் அது லான்ச்சே ஆகல. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே மார்க்கெட்டில் வந்து பிக்சல் 4ஏன்னு சொல்லிட்டு கூகுளோட ப்ராடக்ட் இங்கே லோக்கல்லேயே நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு பழைய மாடல் வேணும்னா அமேசானில் ரொம்ப சீப்பாகவே கிடச்சிச்சு. பிக்சல் 3 வந்து இப்போ 20-25 சம்திங் ஏதோ வந்தது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ஏன் பிக்சல் 4ஏ அதுவும் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக, அது ஏன் வாங்கினீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மெயின் ரீசன் என்னென்னா, பிக்சல் 4 ரிலீஸ் ஆன டைம்லேருந்தே அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ப்ரைம் ரீசன் வந்து என்னென்னா, சாலி ரேடார் தான். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம ஊரில் சாலி ரேடார் வேலை செய்யாது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இவங்க எப்படி பொழப்பு ஓட்டுறாங்கன்னு பார்க்கலாமேன்றதும் ஒரு தாட் இருந்தது. ரெண்டாவது என்னென்னா, டிவைஸோட பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது பிக்சல் 4ஓட பில்டு குவாலிட்டி வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா அதை நான் 4ஏ கூட, ஏன்னா 4ஏ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், 4ஏ கூட கம்பேர் பண்ணும்போது என்னாகனா, 4ஏல வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், ஓவரால் ஃபீல், கம்ஃபர்ட் எல்லாம் ஓகே. பட் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக அதே மாதிரியான ஒரு சைஸில் ஒரு ஃபோனு. பட் பில்டு குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது மெட்டல் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீமியமாக டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு போது அது மேலே ஒரு ஆசை வருது. ரெண்டாவது என்னென்னா, டியூல் கேமரா செட்டப்பு. இந்த டியூல் கேமரா செட்டப் வந்து ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு பதிலாக அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா ஓகே. பட் இந்த இடத்துல அடுத்து நமக்கு என்ன ஒரு ஆசை வருதுன்னு பார்க்கும்போது, நார்மலாகவே பிக்சல் 3 யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி இப்போ 4ஏ யூஸ் பண்ணாலும் சரி, கம்ப்யூட்டேஷனில் அவன் என்ன பண்ணுவானா, ஹைரஸ் ஜூம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 7x வரைக்கும் போகும். அந்த 7x ஜூமே வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் நம்ம எடுக்க ட்ரை பண்ணால் கூட இந்த குவாலிட்டி வராது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹார்ட்வேரே இல்லாதப்போ சிங்கிள் கேமரா சென்சார்லேயே வந்து ஒரு சிங்கிள் செட்டப் தான் இருக்குது. சிங்கிள் கேமரா செட்டப்லேயே 7x வரைக்கும் போகும்போது இவ்வளோ குவாலிட்டி கொடுக்க முடியுதுன்னா, அப்போது டெடிக்கேட்டடாக 2x டெலிஃபோட்டோ வச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து கம்ப்யூட்டேஷனில் எப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்க்கணுன்ற ஆசையும் இருந்தது. அது ஒன்று.
அப்புறம் ஹேப்டிக் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக பிக்சல் லைனப்பில் வந்து 3 செம்மையாக இருந்தது. அது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா 4 இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஸோ அதுக்காக தான் வாண்டடாக ட்ரை பண்ணது. ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னென்னா ஃபேஸ் அண்ட்லாக் எப்படி ப்ரோ ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சு ப்ரோ. செம்ம ஃபாஸ்ட்டாக செம்ம குயிக்காக இருந்தது. சில ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீட்லாம் பண்ணாது, இப்படிலாம் வைக்கும்போது ரீட் பண்ணாது, அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும். பட் இப்போ என்ன ட்விஸ்ட்டுனா பீட்டா 4.1 வந்ததில்ல, அதுக்கப்புறம் முந்தா நாள் தான், முந்தா நாள் காலையில் வெளில போயிட்டு வந்தேன், திடீர்னு பார்த்தா ஒர்க் ஆகலை. அது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா ஒர்க் ஆகலை, ஏன்னே தெரில.